ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கோலி குண்டு சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணோம். ஸோ அதுக்காக மிளகு, ஜீரகம், வெந்தயம், தனியா, அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், இது எல்லாமே வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியா மட்டும் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க. இது லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் எடுக்கும். நம்ம காஷ்மீரி மிளகாய், அப்புறம் நார்மல் மிளகாய், குண்டு மிளகாய் என்று வேணால் நம்ம போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2 மிளகாய், மிளகும் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் லைட்டாக கலர் மாறினாலே போதுங்க, உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பெருங்காயமும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஆறின அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து திரித்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து புளி சாதத்தில் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஸோ நான் வந்து 4 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஒரு குட்டி டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த எண்ணெயும் இந்த புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த புளி தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், புளி தண்ணி ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆல்மோஸ்ட் பாதி ஆகிட்ருக்கோம் பிகாஸ் இது நல்லா வந்து கொதிச்சதுனால. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட வறுத்த வேர்க்கல இருந்ததுனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தான் இந்த பொடியை நம்ம சேர்க்கணும். அப்போ தான் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி தொக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த புளி தண்ணியில் நல்லா நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரத நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சி தெரியுங்க, நல்லா திக்காக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கோயில் ஸ்டைல் புளியோதரை தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குறோங்க. இன்கேஸ் நம்மளுக்கு இந்த வெல்லம் சேர்க்க வேண்டானா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தாங்க நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடித்து வச்ச சாதத்தை ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கணுங்க, ஏன்னா சுடு சுட போட்டால் சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும், கட்டி கட்டியாக வரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆற வச்சுருக்கேங்க. இந்த சாதத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளித்தொக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ டேஸ்டியான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கம்மி நேரத்துலேயே நம்ம இதை பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.